Hello guys, welcome back to our channel rajasekarbalaedu. In the varsham school la 12th padichittirukkodiya manavargal adhaavadhu adutha varsham 2023-24 kalvi aandala college la join pannakodiya students ku vandu oru mukkiyamaana oru happy news irukku. Oru tamil nammaludaiya tamilnadudaiya uyar kalvi amaichar ponmudi avargal vandu oru mukkiyamaana thagaval solliyirukkaru. Enna appadina adutha aandum vandu pudusa Govt Arts and Science Colleges, அதாவது புதிய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் துவங்க உள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதனால வந்து நிறைய சீட்ஸ் வந்து கவர்மெண்ட் காலேஜில் வரும், நிறைய கோர்ஸில் வந்து புது புது நிறைய அடிஷ்னல் சீட்ஸ் வரும். அதனால அதுலேயும் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணி படிக்க முடியும். அதனால ஒரு முக்கியமான ஒரு ஹாப்பி நியூஸு. அது என்ன டீட்டெயில்ஸுங்கிறது இப்போ நம்ம பார்க்கலாம், ஓகேவா? ஸோ தமிழ்நாடு உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி அவர்கள் வந்து தினகரன் பத்திரிகையில் வந்த ஒரு நியூஸ் தான் இது. ஸோ இது வந்து ஒரு கோர்ட்டேஜுக்காக தினகரன் பத்திரிகைக்கு ஒரு நன்றி தெரிவிச்சுக்கலாம். ஸோ அமைச்சர் பொன்முடி உறுதியாக சொல்லியிருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் இல்லாத தொகுதிகளில் வரும் ஆண்டுகளில் புதிய கல்லூரிகள் ஆரம்பிக்கப்படும், பேரவையில் உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி உறுதி. அதாவது அடுத்த ஆண்டு முதல் ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் அப்படிங்கிறது வந்து ஆரம்பிக்கப்படும், அதில் எந்த வித மாற்றமும் இல்லைன்னு உறுதியாக ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. ஏன்னா இது வரைக்கும் தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 163 கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் இருக்குது. தமிழ்நாடு இருக்கக்கூடிய தொகுதிகள், சட்டசபை தொகுதிகள் எடுத்துட்டிங்கன்னா 234 தொகுதிகள் இருக்குது. ஸோ ஒவ்வொரு தொகுதிகளையும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் ஆரம்பிக்கணும், கண்டிப்பாக கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் இருக்கணும் அப்படிங்கிறத வந்து கவர்மெண்டுடைய ஒரு டார்கெட்டாக வச்சுருக்காங்க. ஸோ அதனுடைய அடிப்படையில் எந்தெந்த தொகுதிகளெல்லாம் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் வந்து இல்லையோ அந்த தொகுதிகளில் வரும் ஆண்டுகளில் வந்து புதிய அரசு கலை அறிவியல் கல்லூரிகள் தொடங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அமைச்சர் சொல்லியிருக்காரு. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஹாப்பியான நியூஸ் தான் கண்டிப்பாக. ஏன்னா நிறைய மாணவர்கள் சேர முடியும், ஃபீஸ் வந்து ரொம்ப மினிமமாக வாங்குவாங்க. எவ்வளோ மினிமம்னு சொன்னீங்கன்னா அவ்வளோ ஆச்சரியப்படுவீங்க. ஸோ அது சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாம் வந்து நம்ம சேனலில் நிறையா இருக்குது. 2022 இந்த கல்வியாண்டுக்கும் போன கல்வியாண்டுக்கும் கொடுத்த வீடியோஸ் எல்லாம் நிறையா இருக்குது. ஸோ அதையும் பாருங்கள். ஸோ இந்த வருஷம் ப்ளஸ் டூவில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் அடுத்த வருஷம் காலேஜை ஜாயின் பண்ணுறதுக்கு ஆர்வமாக இருப்பீங்க. ஸோ கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸில் நிறைய கோர்சஸ் இருக்குது. ஸோ இது மாதிரி புதிய கல்லூரிகளும் தொடங்கப்பட்டால் இன்னும் நிறைய கோர்ஸுகள் புது கோர்ஸுகள் வரலாம். அதில் வந்து இன்னும் நிறைய மாணவர்கள் சேர்க்கை நடக்கும். அது மூலமாக நிறைய மாணவர்களுக்கு வந்து கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸில் சேர்ந்து படிக்கிறதுக்கான மிகப்பெரிய ஒரு வாய்ப்பும் கிடைக்கும் அப்படிங்கிறது இந்த வீடியோ நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ மூலமாக, ஓகேவா? இன்னும் இது சம்மந்தப்பட்ட வேறு அப்டேட் நியூஸ் வரப்போ நம்ம சேனல் வீடியோ வரும், பார்த்துக்கலாம்.